வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹாய் வீபர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவலை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம கண்முன் பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருவார். பெருமாள் சயன கோலத்திலையும் நின்ற கோலத்திலையும் அவரது அழகான சிரித்த முகம்தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஆன்மீகத்துக்கு உகந்த, அதாவது மாதம் முழுவதும் சைவம் மட்டும் உண்டு பெருமாளுக்காக விரதம் இருக்கும் இந்த மாதத்தில் திருமணம், வீடு கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்யலாமா? அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீவர்ஸ், இந்த புரட்டாசி மாதத்தை பற்றிய இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா வீடியோவை கடைசி வரையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தெய்வீக வழிபாட்டிற்கு மட்டுமே உரியதுங்க. இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா, வளைகாப்பு நடத்தலாமா, வீடு கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட நல்ல காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். இப்போது மார்கழி, ஆடி, புரட்டாசி இந்த மாதிரியான மாதத்தில் ஏன் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லைங்கிற கேள்வி ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலையும் இருக்குங்க. தமிழ் இந்து குடும்பத்தினர் புரட்டாசியில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களை செய்வதே இல்லை. அதே போல் புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்தால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் ஏன் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை அப்படிங்கிற விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சுப காரியங்களை சில குறிப்பிட்ட மாதங்களில் மட்டுமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரமாக சொல்லப்படுது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆவணி, தை, பங்குனி ஆகிய மாதங்களில் திருமணம் செய்யலாங்க. இந்த மாதத்தில் திருமணம் செய்கிறனால மணமக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உடனே நன்றாக அமையுமா. பொதுவாக எந்த காரியங்களையும் வைகாசி மற்றும் கார்த்திகை மாதத்தில் செய்யலாங்க. இந்த இரண்டு மாதமே சுப நிகழ்ச்சிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 12 மாதங்களில் இவை சுப காரியங்கள் செய்யலாம், இவை செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிடத்தில் விதிக்கப்பட்டிருக்குங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால தான். ஆடி, புரட்டாசி, மார்கழி ஆகிய மாதங்களில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா தமிழ் மாதத்தில் 6வது மாதம்தான் இந்த புரட்டாசி. இந்த மாதத்தில் முக்கியமான விரதங்கள் பல இருக்குது. முன்னோர்களை வழிபடும் மகாலயபட்சம், மகாலய அமாவாசை போன்ற விரதங்களும் இதில் கடைபிடிக்கப்படுதுங்க. புரட்டாசி மாதம் பெருமாள் மாதமாகும். அதாவது கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம். நவராத்திரி பண்டிகைகள் கொண்டாடப்படும் மாதம் அப்படிங்கிறனால இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட பண்டிகைகளை கொண்டாடுவதை தவிர்த்து விட்டனர். அதிலும் முக்கியமாக புரட்டாசியில் வீடு கட்ட வாஸ்து செய்யவே கூடாதுங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டணுன்ற ஆசையில் நீங்கள் நிலம் வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கியிருக்கும் போது ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் தானே அப்படின்னு நினச்சி இந்த புரட்டாசியில் நீங்கள் வாஸ்து பூஜை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாஸ்து பகவான் உறங்கி கொண்டிருப்பார். அவர் சில மாதங்கள் மட்டுமே விழித்திருப்பார். அந்த மாதத்தில் நீங்கள் வாஸ்து பூஜை செய்யால் மட்டும்தான் உங்களுடைய வீடு தங்கு தடையின்றி நல்லபடியாக கட்ட முடியும். அதே போல் இந்த மாதத்தில் வீடு பால் குடிபோகவும் கூடாது. நீங்கள் வாடகை வீடாக இருந்தால் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் குடிபோகவே கூடாது. இந்த மாதத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் அடுத்த மாதத்தில் குடிபோகலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி மாதம் வரும் பட்சத்தில் வளைகாப்பு நடத்தலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நடத்தலாங்க. அது ஒரு நாள் பண்டிகை தான் அப்படிங்கிறனால அன்றைய நாளே அது முடிந்துவிடும். அதே போல் புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு 60ஆம் கல்யாணம், 80ஆம் திருமணம் நடத்தலாமா, இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நிச்சயமாக இதில் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி ஆகிய மாதங்களில் வீடு கட்டும் வேலையை தொடங்கினீங்க அப்படின்னா நிச்சயம் தடையில்லாமல் அது விரைவாக முடியும். நமது முன்னோர்கள் இது மாதிரியான சாஸ்திரத்தை ஏன் வகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நாட்களில் அவர்கள் செஞ்சு அதனால் ஏதாவது பிரச்சனை வந்ததுனால தான் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய மாதங்களில் கிணறு வெட்டினீங்க அப்படின்னா அது என்றுமே வற்றாது.
அதே போல ஆணி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய மாதங்களில் வீடு வாங்கவும் கூடாது. முக்கியமா வீடு குடிப்போக கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் நமது நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாதத்துல மகாலயபட்சம் முன்னோர்களுக்காகவே அனுசரிக்கப்படுது. அதே போல பெருமாளுக்கு விரதம் இருக்கும் மாதம்னு சொல்லலாம். நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாடப்படும் மாதம் அப்படிங்கிறனால இந்த மாதத்துல திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டாங்க. முன்னோர்களின் வழியை பின்பற்றினால் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. நீங்கள் வேணால் அனுபவபூர்வமாக உணர்ந்து பாருங்கள், இந்த மாதத்தில் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை உங்களால் முழுமையாக முடிக்கவே முடியாது. அதே போல் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி பண்டிகை நாளின் கடைசி நாளான விஜயதசமி அன்று கல்வி கற்றுக்கொள்ள தொடங்கினால் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும், வாழ்க்கைக்கு பயன்படும் விதமாகவும் இருக்கும். அதே போல் விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் தொடங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், மென்மேலும் அது வளருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்திற்கு அப்படின்னு நிறைய தொடர்பு இருக்குது. விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் கல்வியோ தொழிலோ எதாக இருந்தாலும் சரி அது தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயம் அது பன்மடங்கு உயரும். எப்படி எந்த வேலையை செய்யக்கூடாதோ அதே போல் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்குங்க. புரட்டாசியில் பிறக்கும் குழந்தை புரட்டி எடுப்பார்கள் அப்படின்னு பெற்றோர்கள் ரொம்பவே பயப்படுவாங்க. இப்போது இது தவறானதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா புரட்டாசியில் பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. சித்திரையில் கத்திரி வெயில் காலம் குழந்தை பிறப்பது தவிர்ப்பது போல மழை மாதமான புரட்டாசியில் பச்சிளம் குழந்தைகளுக்கு நோய் தாக்கம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதத்தில் குழந்தை பிறப்பதை நமது முன்னோர்கள் விரும்புவதில்லை. புதன் ஆதிபத்தியம் நிறைந்த இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளால் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க. இயல்பாகவே இந்த குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கும். அவர்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது தானாகவே அவர்களிடம் இருக்கு. நீங்கள் அந்த குழந்தைங்களை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஞான அறிவு வெளிப்பாடாகவே தெரியும். விரதங்கங்கள் பண்டிகைகள் நிறைந்த இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக குணம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை அவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். கற்பூர புக்தி கொண்டவர்கள் இடம் பொருள் நேரம் பார்த்து நல்லா பேசுவாங்க. பழகுவதற்கு இனிமையானவர்களாகவும் இருப்பாங்க. வித்தை அறிவு கணிதம் ஆகியவற்றிற்கு உரிய புதனின் வீடான கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் நிறைய விஷயங்களை பார்த்த உடனே கற்றுக்குவாங்க. அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் புரட்டி எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்துனே சொல்லலாம். புதனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா புத்தி காரகனாகிய புதன் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். புரட்டாசியில் பிறந்தவர்களின் குணநலன்களை எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. அதே நேரத்தில் இவர்களில் மற்றவர்களின் எண்ண ஓட்டங்களை எளிதில் புரிந்து கொள்வாங்க. பிறர் மனது புண்படாத வகையில் நடந்துக்குவாங்க. அதே நேரத்தில் இவர்களுக்கு சுய கௌரவம் அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு தடவை வாக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்னா எப்படிப்பட்டாவது அந்த வாக்கை காப்பாற்றி விடுவாங்க. இதனால் இவர்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சமூகத்தில் அதிகமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்களுடன் அனுசரித்து அவர்களுடன் இணைந்து வாழ்வாங்க. வெளிப்படையாக பேசுவாங்கன்னு கூட சொல்லலாம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நிச்சயம் பேச மாட்டாங்க. அதனாலேயே இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. பிறந்தவர்கள் குணநலன்களை நம்ம புரிந்து கொள்வது எப்பமோ அதே போல அவர்களுடைய செயல்களையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. புரட்டாசியில் பிறந்தவர்கள் எதையும் தெளிவாக பேசி தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. நேர்மையானவர்களாகவும் இருப்பாங்க. அதனால தொழில் விஷயத்தில் முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க. இவர்களை நம்பி கல்லா இடத்தில் கூட உட்கார வைக்கலாம். நேர்மையான அணுகுமுறை பலருக்கு ஒத்து வராது. இவர்களின் குணத்தில் பகைமையை கூட சம்பாதிப்பாங்க. இதனால் மனக்கசப்பும் ஏற்படும். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சூரியன் சனி போன்ற கிரகங்கள் பலமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் இவர்கள் இராணுவம் தீயணைப்பு போன்ற துறையில் தலைமை பதவிகளில் இருப்பாங்க. படிப்பறிவோடு பட்டறிவும் கை கொடுக்கும். தலைமை பதவிகள் இவர்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் எளிதில் கிடைக்குங்க. தாய்வழி சொத்துக்கள் கூட கிடைக்கும்னு சொல்லலாம். மனைவி வழியில் சொத்துக்கள் சேரும். சூரியன் சாதகமாக இருந்தால் அப்பா வழியில் இருக்கும் சொத்துக்களும் சேரும். சந்திரன் சாதகமாக இருந்தால் அம்மா வழி சொத்து சேரும். புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் அப்படிங்கிறனால எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவாங்க. அவ்வளவு சீக்கிரமாக இவர்கள் கடனாளி ஆக மாட்டாங்க. பாதிப்பாங்க கற்பனை சக்தி கொண்டவர்கள். சிறந்த எழுத்தாளர்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் புரட்டாசியில் பிறந்தவர்களாக தாங்க இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு இவர்கள்ட்ட இருக்கும். அதே போல் விட்டு கொடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கிறனால இவர்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதே நேரம் புரட்டாசியில் பிறந்தவர்களுக்கு எளிதில் நரம்பு பிரச்சனை தாக்குங்க. அதிகம் டென்ஷன்
அதனால் தலைவலி அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்வை கோளாறு கூட ஏற்படலாம். நேரத்திற்கு சாப்பிடாவிட்டால் வயிறு கோளாறு ஜீரண கோளாறும் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை எளிதில் சமாளிப்பாங்க. எனவே நீங்களும் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குணாதிசயம் இதோடு ஒத்து போகுதா, இல்லை இந்த மாதிரியான கருத்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.